السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தொடர்ச்சியாக நாம் படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறை விசுவாசியின் ஒரு நாள் என்ற இந்த தொடரின் மூன்றாவது வகுப்பிலே இன்று நாம் சந்திக்கிறோம். கடந்த வகுப்பில் நம் ஆடைகள் சம்பந்தமாக, சரியா, கடந்த வகுப்பில் நாம் ஆடைகள் சம்பந்தமாக பார்த்தோம். சென்ற வகுப்பில் நம்ம ஆடை சம்பந்தமாக பார்த்தோம். இப்போ இஸ்லாமிய சட்டப்பரப்பில், அது குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற அடிப்படையில், ஒரு இறை விசுவாசி தான் அணிகின்ற ஆடை பற்றி அறிந்திருக்கணும். அது ஒரு ஆர்டரில் வருது. காலையில் ஒரு மனிதன் எழும்பினால் அதில் என்ன செய்யணும், அந்த துவா ஓதுறது, அப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரத்தில் அந்த தொடர்ச்சி, சென்ற வாரம் நம்ம ஓரளவு பார்த்தோம் ஆடை சம்மந்தமாக அந்த வகுப்பில். அதில் தொடர்ச்சி இன்ஷால்லா நாங்கள் இப்போ பார்ப்போம். ஆடை அணிகலன்கள் என்று சொல்கின்ற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆடைகள் வந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லும் இன்றைக்கு வந்து லிபாஸ், லிபாஸ்னா பொது ஆடைகள் சொல்லுவோம், சௌப், கமீஸ், ஜுப்பா, அபா, இப்படி பல பேர்கள் இருக்குது. ஷர்ட்னு சொல்லுவோம், கந்தூரான்னு சொல்லுவாங்க, ஜுப்பா, டிஷர்ட், இப்படி பல்வேறு ஆடைக்கு. அது மாதிரி ரிதா, போர்வை, அது மாதிரி கீழே ஒரு இசார், வேஷ்டி, சாரம், இப்படி பல ஆடைகள் இருக்குது. இது பொதுவாக இன்று நடைமுறையில் நம்ம பார்க்கறது. இப்போ ஆடை அணிகலன்கள் சம்மந்தமாக சென்ற இந்த வகுப்பில், அதாவது சென்ற வகுப்பில் வராதவங்க நீங்கள் அடுத்த முன்னாடி உள்ள வகுப்பை பார்த்து கொள்ளலாம், பின்னாடி சேலாக அப்லோட் பண்ணுவாங்க வீடியோ. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சென்ற வகுப்பில் ஆடை சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸில், அது எப்படி எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகள் சம்மந்தமாக சொன்னாங்க, நிறங்கள் சம்மந்தமாக எப்படி சொல்லப்பட்டது, ஆடை நிறம், அதெல்லாமே நம்ம பார்த்தோம் சென்ற வாரத்தில். இப்போ இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், ஆடை சம்மந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த அணியப்பட்ட ஆடைகள் வந்து இந்த காலத்தில் அணியிறது சுன்னத்தாண்டா, அப்படி கிடையாது. ஏனென்றால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், கீழே வேஷ்டி அணிஞ்சு மேலே போர்வை, அது மாதிரி சஹாபாக்கள், அது மாதிரி இந்த மாதிரி இந்த முழுக்கை சட்டைகள் உள்ளது, அது மாதிரி கீழால் கிழிக்கப்பட்டது, அப்படி பல்வேறு வகையில் ஆடைகள் அணியப்பட்டிருக்கிற. இது வந்து ஒவ்வொன்றா பார்த்து இதுதான் சுன்னத்து நமக்கு சொல்ல முடியாது. அது வந்து ஆதத், சுன்னா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கமாக அவங்க செஞ்சு நமக்கு சொன்னது, அல்லது அவங்க செஞ்சது சுன்னத்தாக நம்ம அந்த ஹதீஸில் வச்சு புரிந்து கொள்ள முடியுமானது. இப்போ இந்த காலத்தில் இப்போ உடுத்துறாங்க தானே, இப்போ நம்ம வந்து ஒருவர் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ஜுப்பா அணிகிறது, அல்லது நீள ஜுப்பா, நீள ஜுப்பான்னு சொல்லுவாங்க, ஹாஃப் ஆயிருந்தா பாகிஸ்தானி, இந்த மாதிரி வட இந்தியாக்கள் உடுத்துற ஜுப்பாக்கள் இருக்குது. விளங்குறதுக்காக நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து சுன்னத்தாண்டா சுன்னத் இல்லை. இப்போ இந்த ஆடை அணிகிறது, இப்போ அரபு நாடுகள் அணியக்கூடிய இந்த ஆடை கூட சுன்னத் இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்து ஆடை கலாச்சாரம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு பிற்பட்ட காலம், நாட்டுக்கு நாடு என்பது வித்தியாசப்படும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தலப்பாகை அணிந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சில ஆடை ஒழுங்குகள் இருக்குது.
அப்ப அது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல அவருடைய வருகைக்கு முன்னே அது இருந்தது. அபூ ஜஹல் மாத்தான் உடுத்திருந்தாரு, அபூ லஹப் மாத்தான் உடுத்திருந்தாரு, எல்லாருமே அதான் உடுத்திருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புதுசா வந்து உடுத்த இல்லை, அது ஒரு அரேபிய கலாச்சாரம் அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்துக்கொண்டு நாம் வந்து இதை அணிகிறது சுன்னத்துன்னு நமக்கு சொல்ல முடியாது. இது ஆரத் மரபு சார்ந்தது, வழக்காறு கலாச்சாரம். இப்ப ஒரு ஆள் வந்து ஷேட் போடுறாரு, அது சுன்னத்துன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டி ஷர்ட் போடுறாரு, அதே மாதிரி அவருக்கு விரும்பின ஆடைகள் அணிஞ்சு கொள்ளலாம். ஏதாவது ஹாஃப் இருக்கக்கூடிய அந்த ஜுப்பாவோ அல்லது முழு நீள ஜுப்பாவோ அல்லது என்ன ஆடை வேண்டாலும் என்ன செய்ய அணிஞ்சு கொள்ளலாம். அதுல குறிப்பு என்னென்றால் அவுரத்து மறைப்பாடு, அவுரத்தை மறைக்கணும், சரியாக மறைக்கணும். அதுக்கு நான் சென்ற வகையில் நான் சொன்னேன், இறுக்கமாக இருக்கக்கூடாது, அவுரத்து வெளியே தெரியுற மாதிரி கூடாது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு கருத்துல தீவிர போக்கு இருக்குது, ரெண்டு வகையான. ஒன்று இதை அணிதல்லாம் சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி ஆடைகள், அரேபிய ஆடைகள் அணிகிறது, இதில் விமர்சிக்கக்கூடிய, ஏன் நீங்கள் அணிகிறீங்க, என்னத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இலங்கையில் பார்த்து என்னத்துக்கு நீங்கள் எதை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ யாருக்கு எது விருப்பமோ அதை தாராளமாக அணிஞ்சு கொள்ளலாம். அதில் அது அவங்களோட உரிமை சார்ந்த விஷயம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். புரியுது அவங்களுக்கு. இப்போ ஒருவர் இங்கே வந்து உடுத்துறாரு, இந்த மாதிரி முழு நீள ஜிப்பா உடுத்துறாரு, கந்தூர உடுத்துறாருன்னால் அது நல்ல விஷயம் இல்லை. அது வந்து ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதே அவர் ஊரில் நாட்டில் உடுத்துறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு அவுரத்தை மறைக்கிறதுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய சேஃப்டியான ஒரு ஆடை. அந்த வகையில் தான் இதை என்ன செய்வாங்க, பெரும்பாலும் மார்க்க சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் மூலமாக்கள் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாரும் பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். இது இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் சொல்லி எழுதி வைக்கப்பட்டதல்ல. புரியுதா அவங்களுக்கு? அப்போ இது வந்து முழுமையாக ஒரு அவங்க அதை சேஃப்டியாக உணர்றதுனால எல்லா வகையிலும் இது பாதுகாப்பாக இருக்கிறதுனால அப்படி என்ன செய்யறாங்க, உடுத்துறாங்க. சில பொழுது சிலவங்களுக்கு ட்ரௌசர் போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், அதனால அவங்க அதை தவிர்த்து கொள்வாங்க. சிலவங்க வேஷ்டியை அணிந்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களோட விருப்பம் சார்ந்த விஷயம். அப்போ இதை சுன்னத்தாக்கிறவும் படாது, இது வந்து ஒரு கூடாதுன்னு சொல்லவும் கூடாது. இப்போ நம்ம பயன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீடியோ போட்டால் இப்போ சில நேரத்துக்கு வந்து நம்ம ஜிப்பா போட்டிருப்போம், சில தலையில் துண்டுலாம் போட்டிருப்போம், அதெல்லாம் அடுத்து வரும். ஒரு இப்போ தலையில் துண்டு போட்டிருந்தா கீழே போடும், மக்களோட மனோநிலை இப்படி தான். நான் ஏன் இதை விளக்கப்படுத்துது, இதெல்லாம் தேவையா, நீங்கள் அரபி தானே, அரபி தமிழ் அழகாக பேசுறாரு, இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. அதே நேரம் எப்படி பேசணுவீங்க, தொப்பி இல்லாமல் ஒன்றுமில்ல அப்படி பேசணுவீங்களேன், எங்கே பாய் தொப்பியை காண இல்லை அப்படிங்குவாங்க. இல்லை சார், அப்போ இப்போ எல்லா எல்லா வகையிலுமே கேள்வி வந்துட்டீங்க. பொதுவாக இது எல்லாருக்குமே உள்ள விஷயம் தான். ஆனால் இப்படி தான் மக்கள் நிலை, ஒரு மாதிரி சுன்னத்துன்னு நினைச்சு அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு நினைச்சவங்க கேள்வி கேட்டுதான் இருப்பாங்க. இது தேவையில்லை, இதெல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதை ஒரு கேள்விக்குட்படுத்தி கந்தூரா போடுறது, தலையில போடுறது, இதெல்லாமே என்ன கேள்விக்குட்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப எனவே நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்டா, இது ஹராமும் அல்ல, மக்ரூஹும் அல்ல, சுன்னத்தும் அல்ல, முஸ்ஹாபும் அல்ல. யாருக்கு எது இருக்குமோ அதை என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். கேள்விக்குட்படுத்துறதுமே பிழை. நாம திருப்பி கேட்கலீங்க சார் போடுறீங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி தானே இருந்து, அப்போ அது மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இது வந்து நல்ல இப்போ நீங்கள் செட் போடுற நேரம் இப்படி இப்படி இருக்குது, இவ்வளோதான் நீங்கள் சுஜித்துக்கு போகிறீங்க, ஷர்ட்டு கொஞ்சம் நேரம் அடிஞ்சிங்கன்னா பின்னு ஆர்வத்தெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை உட்படுத்தலாம். சிலவங்க நல்ல இருக்கமாக நல்ல விசாலமாக போடுவாங்க. அப்போ எனவே இது வந்து அது அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு உட்பட்ட விஷயம். அப்போ இது சுன்னத்து ஆண்டு கேட்டால் இந்த ஆடை முறைமை என்பது குறித்த ஆடை இது சுன்னத்து அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆர்வத்தை மறைக்கணும், அவரத்தை மறைக்கும் பொழுது நல்ல உடம்பு அமைப்பு, கனப்பரிமாணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற, எப்படி பெண்களுக்கு அந்த ஹிஜாப் போட்டால் சிலவங்க இறுக்கமாக போட்டால் அது நம்ம ஹராம்னு சொல்கிறோம். இறுக்கமான ஆடை முறைமைங்கிறது ஹராம், கூடாது. அதே மாதிரி தான் ஆண்களும் அப்படி இறுக்கமாக என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை அணியக்கூடாது, தவித்து கொள்ள வேண்டும். அப்போ இது இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்போ நம்ம இங்கே பொதுவாக வந்து மதரசாக்கில் ஓதுகிற அவங்க பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஆடைக்கு பழகிடுவாங்க. சிறுபிராயத்திலேருந்து அவங்களுக்கு செட் போட்டு இருக்கிறது என்பது அரியுது, அதனால அவங்க பழகினத்தினால அப்படி உடுத்துவாங்க. சிறியதுலேயும் நம்ம பழகிறது தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை வந்து நம்ம தமிழ்நாட்டை இருந்துக்கிட்டு அல்லது இலங்கையில் இருந்துக்கிட்டு இதென்ன இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க அப்படின்ற எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு அந்நியமாக பார்க்க தேவையில்லை. பொதுவாக நீங்கள் மதரசாக்களில் பார்ப்பீங்க, அதாவது குர்ஆன் சுன்னா உள்ள மதரசாக்கள், இனி மதரசா பொதுவாக சொல்லணும், அவங்க இந்த ஹாஃப் இது ஜூபா எல்லாம் போடுவாங்க. அவங்க போடுறாங்க, அழகாக இருக்குதுன்னா மாஷால்லா, இதையே நீங்கள் போடணும், இது பாகிஸ்தான் கலாச்சாரம், வட இந்திய கலாச்சாரம் அப்படின்னு கேள்விக்குட்படுத்த வேண்டிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கி போடுறாங்க, அவ்வளோதான், நல்ல ஆடை அவ்வளோதான். இப்போ எனக்கு எது விருப்பமானது, எது நல்லது என்று நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் போடணும். அதை நிர்பந்திக்கவும் கூடாது, அதை சுன்னத்துன்னு சொல்லவும் கூடாது. ரெண்டு வகையான தீவிர போக்கு இந்த கருத்து ரீதியாக இருக்கிறது, அது ரெண்டுமே பிழை.
அப்ப இதுல என்ன சரியான புரிதல் என்றால், நமக்கு விருப்பமானது எதுவோ, நமக்கு எது செயற்கையா இருக்கு வசதியா இருக்குது என்று நம்ம கருதுறோமோ அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சுன்னத் என்று சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது ஆதத். ஆதத்னா என்ன? கல்ச்சர், மரபு சார்ந்தது. இப்ப உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிரதான உணவாக கோதுமை ரொட்டி இருந்தது, தொலி கோதுமையால அதுல ரொட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. அப்ப நம்ம வந்து இப்ப என்ன செய்யறோம்? சோறு தான் சாப்பாடு, சாப்பாடுனாலே சோறு தான். பகலைக்கு சோறு திங்காட்டி என்ன இருக்கலாது. அப்ப நம்ம வந்து ரசூல்லா சல்லாஹம் ரொட்டி தான் நாங்கன்னு நான் உங்களுக்கு அப்படி திங்கிறது இல்லை. அப்ப அதுல நமக்கு விளங்குது, சாப்பிடுறது உடுத்துறது எல்லாமே வந்து கலாச்சாரம் சார்ந்த விஷயம். அப்ப சாப்பிடுறதுல ஒரு மனிதர் எப்படி இப்ப ரசூல்லா காலத்துல சில நேரம் ஈச்ச பழமே சாப்பாடா இருக்கும், பெரிதம்பளம் விளைஞ்சானே. நம்ம நோம்பு துறக்கிறது அதுல தான், துறக்கிறது மட்டும்தானே, அதுக்கு போறதான் சாப்பாடு எல்லாம் இருக்கு, விளங்குதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுவே சாப்பாடா இருந்திருக்கு. ஹதீஸ்ல பாக்குறோம் தானே, அதே நேரம் அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், அதுல இருக்கிற அந்த நேச்சுரலா வர பழங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது. அதுல நிறைய விஷயம் இருக்குது. இப்ப உள்ள இந்த பதப்படுத்தப்பட்டு கெமிக்கல் அப்படி நிறைய விஷயங்கள் அதுல வித்தியாசங்கள் இருக்குது அதுல. ஆனா உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன்னா, சாப்பாடு சார்ந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான சாப்பாட்டு முறையுமே இருக்கு. அது மாதிரி தான் இந்த ஆடை கலாச்சாரம் ஹை. இப்ப அடுத்து வாங்க, ஆடையில இருந்து இப்ப இந்த ஒவ்வொரு ஆடைகளை பொறுத்தவரை, இப்ப நம்ம பள்ளிக்கு போற நேரம் வந்து ரைட், இன்னொரு விஷயத்தையும் இதுல கவனிச்சுக்கணும். பள்ளிக்கு போற நேரம் எப்படி போறது? தூங்கி எழும்பி அந்த வெள்ள பெணியனோட அப்படியே போறதா? சிலவங்க அப்படி வயசானவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி தான் போகணும். அதுக்கு என்ன ஆதாரம்னா, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யா பனி ஆதம் ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். நீங்க பள்ளிக்கு போற நேரம் அழகா போங்க, ஜீனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு எப்படி போவோம்? எப்படி போவோம்? நல்ல மாஷல்லாம் அதுக்குன்னு என்ன ஆடைகள்லாம் வச்சிருப்போம், அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணி போவோம். இப்ப இந்த இந்த அலங்காரத்தை நீங்க பள்ளிக்கு எடுங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? அழகான ஆடைகள் அணிஞ்சுதான் பள்ளிக்கு போகணும். விளைச்சானே, அவரத்தை மறைச்சா போதும், இது சுண்ணத் இல்லைன்னு சொல்லி போட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைச்ச மாதிரி போயிடக்கூடாது. அதுக்கு அழகா போகணுங்கிறது குர்ஆனுடைய வசனம். ஹை ரைட். அடுத்ததாக இந்த தொப்பி, தொப்பி அணிகிறது சம்பந்தமாக ஒவ்வொரு ஹதீஸா இன்னைக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் போதாது. ஒரு மனிதனுடைய அன்றாடம் இருக்கிற விஷயங்கள வகையில தான் நான் இதை சொல்றேன். தேவைப்பட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்னா பேசலாம். ஒரு ஹதீஸையும் எடுத்து தொப்பி சம்பந்தமாக எந்த ஒரு சஹியான ஹதீஸும் கிடையாது. முதலாவது தொப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சாங்கன்னு சொல்லி எந்த சஹீஹான ஹதீஸுமே கிடையாது. இது முதலா விஷயம். ரெண்டாவது, சஹாபாக்கள் அணிஞ்சிருக்கிறாங்களான்னா, சஹாபாக்கள் ஒரு சிலர் அணிஞ்சிருக்கிறாங்கன்னு செய்தி வருது. ஆனால் அந்த தொப்பி எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம போடுற தொப்பி மாதிரி கிடையாது. அது எப்படி தொப்பின்னு சொன்னா, ரொம்ப என்ன, ரொம்ப பாரமானது. சில அவங்க தலையில கவசமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து அது ஒரு ரொம்ப சூட்லேருந்து ரொம்ப உஷ்ணத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்குரிய ரொம்ப இப்படி சுத்தப்பட்டு இருக்கும், ரொம்பவே பாரமானதாக இருக்கும். நீங்க அதை பாருங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈட்டியால ஒருத்தர் குத்தி ஓடுவார் கொலை செய்யப்படுற அந்த சம்பவத்துல. அப்ப சஹாபில ஒருவர் தன்னை தொப்பி எடுத்து எறிஞ்சா அவன் கீழே விழுந்துட்டான்னு வருது. அப்ப தொப்பி இப்ப நம்ம எடுத்து தொப்பி எறிஞ்ச போகுமா? அவர் தொப்பி தலையில இருந்ததை எடுத்து வீசினாரு, அது பட்டு கீழே விழுந்து அப்படின்னு செய்தியில வருது. அப்ப இந்த செய்தி என்னென்றால், அந்த அளவுக்கு தொப்பி என்ன செய்ய பாரமா இருந்திருக்கு, அதுதான் அவங்க பயன்படுத்தினது. அப்ப எதுக்கு போட்டாங்கிறது நமக்கு அதில் புரியுது. இப்ப தொப்பி எடுத்து வீசலுமா? காத்துக்கு அங்கலங்களை பறந்துடும். அப்ப அது இந்த முதலாவது இந்த புரிதல் எடுத்துக்கணும். அடுத்து ஒண்ணு வருவேன். அப்ப இந்த தொப்பிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி என்ன ரசூல்லா அணிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த சரியான ஹதீஸும் கிடையாது. அதுல நிறைய ஹதீஸ்கள் வருது, பல கிரந்தங்கள் வருது, எல்லாமே வாய்ஃபான ஹதீஸ் தான். ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ஒரு அறிஞர், மார்க் அறிஞர், பேரை சொல்ல விரும்புகிறேன், அவர் தொப்பி சம்பந்தமா பேசியிருக்கிறார். சும்மா பேச நிறைய பேசுறார், அந்த ஹதீஸ் வருது, இங்க வருது, அங்க வருது, இங்க வருது, எல்லாமே வாய்ஃபானது. ஏன்னா அவர் அந்த துறை சார்ந்தவர் அல்ல, அந்த துறை சார்ந்த அறிஞர் அல்ல. அவருக்கு ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு இதுல இருந்து எங்கேயோ எடுத்திருக்கிறார். மத ஒப்பீட்டாய்வு சம்பந்தமா பேசுற ஒரு அறிஞர், அவர் தொப்பி சம்பந்தமா இது சுன்னத்து முஸ்தஹப்புன்னு பேசுறாரு. ஆதாரமா ஹதீஸ்ல கொண்டு வர எல்லாமே வாய்ஃபான ஹதீஸ். எந்த ஒரு சனதும் எந்த ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சரியானது கிடையாது. அது எல்லாமே பலவிதமான செய்திகளை வச்சுதான் அவர் பேசுறாரு. நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப எனவே வந்து அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஹதீஸும் அப்படி கிடையாது. ரைட். அப்ப இந்த தொப்பி என்ற அந்த மரபு, இப்ப உதாரணமாக வந்து தொப்பி என்ற இதை பொறுத்தவரில், இந்த கலாச்சாரத்தை பொறுத்தவரில், இப்ப உதாரணமா ஒருவர் அணியிறார் என்றால் அது நல்லதான நல்லதுதான், அதுல மாற்றுகிறது கிடையாது. ஒருவர் அணியிறார், தொப்பி அணிஞ்சிருக்கிறாருன்னா நல்லது, அது நீங்க எல்லாம் இது வந்து சுன்னத்தில முஸ்தஹபில கலட்டுங்கன்னு சொல்லவும் கூடாது. சில அரபு உலக அறிஞர்கள், இன்று இருக்கின்ற அறிஞர்கள் கூட தலையை மறைக்கிறது நல்ல விஷயம்னு சொல்ற பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க தொழுகையில தலையை மறைங்கன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள்,
அப்ப அந்த கருத்து இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதனால சுன்னத்துன்னு வந்துடாது. சுன்னத்து எப்போ வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செஞ்சா தான் சுன்னத்து, அவங்க ஏவி இருந்தா. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடுங்கள் என்று சொன்னதா ஒரு ஹதீஸும் இல்லை, ஒரு சஹியான ஹதீஸ் கூட கிடையாது. அப்ப அதனால எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தொப்பி போடுறது என்பது ஒரு இஸ்லாமிய ஆடை என்று சொல்ல முடியாது. இது அரபிய கலாச்சாரம், அரபியிலேருந்து வந்தது, அப்புறம் துருக்கியிலேருந்து அப்படி வந்தது. துருக்கி தொப்பின்னு சொல்லுவாங்களே அந்த இஸ்லாமிய ஆட்சி அந்த இருக்கின்ற பொழுது அப்படி என்ன செய்யும், அதை பரவலாக்குவாங்க. சில நாடுகளில் அது அந்த ஒவ்வொரு தொப்பி மெத்தடுகள் இருக்குது, அது அவங்களோட கலாச்சாரம் சார்ந்தது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அது மாதிரி அவங்க ரசூலா ஏவுனாங்க, சொன்னாங்க, இப்படி போட்டாங்க என்று சொல்லி வரக்கூடிய செய்திகள் ஆதாரம் இல்லை, அது போடுறது சுன்னத் அல்ல. இன்றைக்கு என்ன பிரச்சனை சொன்னால், நம்ம எங்க எப்ப போனாலும் எந்த ஒரு சாதாரணமாக நம்ம என்ன ஒரு உதாரணமாக ஒரு ஒரு ஆலிமெண்டா இவர் இப்படிதான் இருக்கணும், தொப்பி போட்டுதான் இருக்கணும்ன்ற அளவுக்கு தொப்பி இல்லையா, தொப்பி இல்லாத மூலவியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அப்படி கேட்க வேண்டிய விஷயமே கிடையாது. தொப்பி அப்படி நேரடியா நீங்க இப்படி தொடர்படுத்துறதுக்கு இஸ்லாத்துல எந்த சம்மதம் கிடையாது. இப்ப பகலையில வந்து ஒரு ஆள் வந்து சோறு தின்றிருக்கிறாரு, ஒரு ஆள் பயத்து என்ன பால சோறுங்க ரசூல்லா வந்து இது இதான் ரசூல மூலம் பகலையில சாப்பிடல, ஒரு விஷயம் ரசூல்லா காலத்துல ரெண்டு நேரம் சாப்பாடு தான், ஒரு 11 மணி 10 மணி அந்த டைம்ல ஒருக்கா சாப்பிடுவாங்க, அப்புறம் 5-6 மணி அந்த டைம் தான் ரெண்டு நேரம் சாப்பிடும், நம்ம 3 நேரம் சாப்பிடும். அது ஒரு விஷயம், அப்படின்னா நம்ம 2 முறை தான் சாப்பிடணும் இல்லைஞ்சா. நம்ம இப்ப 4-5 நேரம் சாப்பிடுறோம், டீ கி ஸ்நேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சால் என்ன, ரசூலோட 2 நேரம் சாப்பாடு மொத்தம் அங்கே வந்துடும். அப்போ அதுல எல்லாம் சுன்னத் வராது, சுன்னத் வராதுன்னா நம்ம அதை கண்டுகொள்றது இல்லை. ஆனால் பகல் நேரத்தில் யாரும் அப்படி செஞ்சு யாரும் அதை பார்க்கல. ஆனால் அந்த விஷயத்தில் என்ன செய்வாங்கடா, ரைட், இது என்ன மூலவி தொப்பி விட அமைகிறாரு, என்ன தொப்பி விட பயன் பண்ணுறாரு, அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா பார்க்குறது. புரியுதா உங்களுக்கு? அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. அப்போ எனவே இது போட்டுட்டா நன்மை கிடைக்கும், உடனே மலக்குமார்கள் வந்து பார்த்தீங்களா தொப்பி போட்ட நன்மைகள் அப்படி கிடையாது. ஒருவனை தொப்பி போடலை பார்த்தீங்களா தொப்பி போடலை சுண்ணத்துக்கு மாற்றம் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை சுண்ணத்துன்னு அந்த கருத்தில் வச்சா கூட யாருமே வற்புறுத்த இயலாது. சுண்ணத்தை எப்படி நம்ம ஒரு காலத்துக்கு கேள்வி கேட்கறது, சுண்ணத்துன்னு வச்சுக்கிட்டா கூட. ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக ஃபுல் ஷேவ் உடைப்பார், தொப்பியோட வீட்டு முன்சாஃபிலேருந்து அவர் தான் முத்தவல்லி பெரிய பொறுப்புதாரி, ஆனால் பச்சை ஹாரம் தாடியை ஒழிச்சிக்கிறது, சுண்ணத்துக்கு சம்மதமே இல்லாது. தலையில் தொப்பி போறதுங்கிற சம்மந்தமே இல்லை, ஆனால் அதை போட்டிப்பாரு, தாடியை ஃபுல்லாக ஒழிச்சிருப்பாரு. தாடி வைக்கிறது வாஜிப், தாடி வைக்கிறது வாஜிப், அதை வலிச்சிருப்பாரு. ஆனால் வெள்ளையும் சொல்லியுமோ முன்சாப்பில் உட்காந்துருப்பார். சில நேரம் ஜும்மா கூட தான் அவர் வராது, அவர் பள்ளி பக்கம் அவர் முத்தவலின் காட்டுறது. அப்போ இந்த மாதிரியான ஜஹாலத்கள் அறியாமை வந்து நீ சமூகத்தில் இருக்குது. அப்போ எனவே நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி மார்க்கத்தை பார்க்குறாங்கண்டா, ஒரு கடமையானதை விடுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எந்த ஒரு கொஞ்சம் கூட நெருடல் இல்லாமல் ஒரு தொப்பி இல்லாமையா பள்ளியில் அலிம்சா தொப்பி இல்லாமல் வந்திருக்கிறார். அல்லது ரோட்டில் போனால் கூட ரோட்டில் எங்கேயாவது ஒரு இதில் விளையாடிட்டு இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு பயணம் போவார், தொப்பி இல்லாமல் போகிறார், கொஞ்சம் கவனிச்சுங்க. அது வந்து குர்ஆன் சுன்னா படித்தவங்ககிட்ட இந்த பிரச்சனை இல்லை, பொதுவாக நம்மளோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை நான் சொல்கிறேன். அப்படின்னு அப்படி வலியுறுத்தி அப்படி வந்து இதுதான் மார்க்கம் அப்படி திணிச்சு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே போனாலுமே என்ன தொப்பி இல்லாமல், இப்போ மாடர்ன் ஆகிறீங்களோ ஃபேஷன் ஆகிறீங்களோ, ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு ஆனால் இப்போ ஒரு மனிதன் அவன் தேவைக்கு ஏற்ப அவன்கிட்ட வசதிக்கு ஏற்ப அவன் நினைச்சா போடுறது அவன் அணிகிறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ எனவே இந்த ஒரு விஷயத்தில் தொப்பிங்கிற விஷயத்தில் ஒருவர் வந்து நல்லதுன்னு கருதி அணிஞ்சால் நம்ம பேர்ந்து நம்ம தொப்பியெல்லாம் போட்டு கலட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது, நம்ம அணிகிறோம். நம்ம இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல என்ன செய்வோம், போடுவோம், போடாமல் இருப்போம். ஆனால் அழகிய ஆடைன்னா அழகிய ஆடை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தொப்பி அணிவது என்பது அழகிய ஆடை. இன்றைய நிறைய அறிஞர்கள், குர்ஆன் சுன்னா பேசுகிற அரபுலக அறிஞர்கள் கூட ஒரு அழகிய ஆடை. சிலவங்க சொல்லுவாங்க நீங்கள் பள்ளிக்கு போனால் தொழுகையில் தலையை மறைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய முக்கியமான அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் கூட பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து ரெண்டு பக்கத்தும் போயிடக்கூடாது, வலியுறுத்தவும் கூடாது, இப்படி இருக்குது அது பிள்ளைன்னு சொல்லவும் கூடாது. நல்ல ஒரு விஷயம் அணிகிறார் என்றால் அது நல்ல ஒரு விஷயம். ஒரு ஊரில் ஒரு கந்துரா தொப்பி அணிகிற அந்த வளமை இருக்குதுன்னு சொன்னா அங்கே பேத்துட்டு இதெல்லாம் என்னப்பா ரசூலுல்லாஹி காலத்துல இதெல்லாம் கலட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிகட்டு உருவாக்கிறாது, அது பிரச்சனைக்குரியதாக மாத்திராது. அது அவங்கவுங்களோட விருப்பம், அவங்கவுங்களோட கலாச்சார சார்ந்த. சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக சவுதியில் உள்ள முக்கியமான அறிஞர்கள் அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊர்ல அதை ஒரு சீன அலங்காரமாக கருதுனாங்கன்னா அவங்க அதை தொழுகையில் அணிஞ்சு தொழுகிறது என்பது வரவேற்கத்தக்கு முஸ்தஹப்புன்னு கூட சில அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்ப அந்த கருத்து வீக்குது. நான் இல்முடைய அமானிதன் கருதி இதை சொல்லிட்டு போறேன். சிலவங்க சுன்னத்தின் கூட சொல்லுவாங்க தொழுகையில தொப்பி போடுறது, ஆனா அந்த கருத்துல நம்ம உடன்பாடு இல்லை. இல்முடைய அமானிதம் கருதி இப்படியும் ஒரு கருத்து இருக்குது, அதுவும் குறிப்பாக பின்பாஸ் இப்னு உசைமீன், இப்னு உசைமீன் பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி வேற வேற கருத்துக்களை சொல்றாங்க. இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி போன்ற முக்கியமான அறிஞர்கள், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் கூட இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க, தொப்பி அணிவது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி கூட இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க.
தொப்பி அணிகிற சமயம் அவங்கள நல்ல வரவேற்கத்தக்க கருத்து தான் சொல்றாங்க. அப்ப எனவே வந்து அந்த அறிஞர்கள் நம்ம மதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்பதனால நம்ம இந்த இதை வந்து தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்றேன். அடுத்ததாக இந்த தலைப்பாகை, தலைப்பாகை கட்டுற விஷயத்துல, தலைப்பாகை பொறுத்தவரையில பல வகையான தலைப்பாக இருக்குது. இப்ப இப்ப இமாராத்தி அவங்க அணியிற அந்த தலைப்பாகைன்னா அவங்க சுத்தி கொடுவாங்க, தலையில ஒரு வகையா கட்டுவாங்க. அது மாதிரி இப்ப இந்தியா பாகிஸ்தான் நம்ம நாடுகள்ல கட்டுறது, முகலைமார்கள் கட்டுற தலைப்பா அப்படி கட்டுவாங்க. தலைப்பா கட்டினதாக ஹாதீஸ்ல பாக்குறோம், இருக்குது. ஆனா அதுவும் கலாச்சாரம் சார்ந்தது, அது சுன்னத்துன்னு சொல்ல முடியாது. இப்ப ரசூலுடைய இந்த ரெண்டு தலைப்பாகுடைய ஓரங்கள் இப்படி தொங்கி கொண்டிருந்தது, இப்படி பல செய்திகள் வருது தலைப்பாக கட்டுற விஷயத்துல. தலைப்பா என்ன தெரியும் தானே, ஹை சிலவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, டவலை சுத்திக்குவாங்க. இதெல்லாம் அவங்க அவங்களோட சார்ந்த விஷயங்கள். அப்ப இது வந்து சுன்னத்தான் சொன்னா இதுவும் சுன்னத்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதுல அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால், இப்ப தலையில இந்த துண்டு மாதிரி அரபிகள் போடுவாங்க, அது மாதிரி ரவுண்ட் ஒன்று போடுவாங்க. இது எல்லாமே ஆதத், அரபிய கலாச்சாரம், அவ்வளவுதான். இப்ப இது சில நாடுகளுக்கு நாடு வித்தியாசப்படும். சில நாடுகள்ல கருப்பு இது போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. விளைச்சானே, சிலவங்க வெள்ளை சோப்பு மட்டும்தான் போடுவாங்க, சிலக்கு வேற கலர் போட மாட்டாங்க. சில நாடுகள் எல்லா கலரும் போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே வந்து இந்த மாதிரி தலைப்பாகை கட்டுறது எல்லாமே சுன்னத்துன்னு சொல்லிடக்கூடாது. இது வந்து அவங்கவங்க செய்யறாங்கன்னா தப்பு கிடையாது, நல்ல தலைப்பாக கட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஒண்ணு பாத்தீங்களா, தலைப்பா கட்டாரு, ஒரு நாளைக்கு தலைப்பா கட்டாம இருக்கிறாரு, ஊரைய மாத்துறாரு வாங்க. அது இப்படிதான் ஒரு மனிதன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நிறைய விஷயங்கள் வந்து விட்டு விட்டு செய்வாங்க. அதாவது தொடர்ந்து என்ன செய்வாங்க, நோம்பு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் தொடர்ந்து நோம்பு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, வரலானதல்ல சுன்னத்தை பத்தி. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை பொறுத்தவரை வந்து சில சில விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், இது வாஜிப்ன்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படியே அணிஞ்சிட்டு போயிடக்கூடாது, அது இல்லைன்ற அளவுக்கு குற்றவும் கூடாது. புரியுதா? அதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யணும், சில நேரங்களில் ஒவ்வொரு ஆடையும் அது அனுமதிக்கப்பட்டது என்ற வகையில் நம்ம அதை பழக்கப்படுத்தி கொள்ளணும். விளையாட சொல்றது அப்ப என்ன வந்து ஒரு தலைப்பாகை கட்டுறது என்பது, ஒரு துண்டை சுத்தி கொள்றது என்பது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்திருக்குது. ஆனா அது சுன்னத் என்ற பெயர்ல இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கோ யாருக்கும் அவங்க சொன்னதாக இப்படி தலைப்பா கட்டுங்க அப்படின்னு சொல்லி எந்த செய்தியும் கிடையாது. ரசூல்ல ஏவி இருந்தா சுன்னத்தா இருக்கும், ரசூல்லா சொல்லி இருந்தால் அது சுன்னத்தாக இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அதை முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சஹாபாக்கள்லாம் அப்படி கட்டணும் அப்படின்னு இல்லை. விளந்தானே, இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு முக்கியமா ரசூலா சந்திக்க வாரண்டா என்ன தோற்றத்துல வரணும்? இப்ப சில சகாபாக்கள் வருவாங்க தூரத்துல இருந்து வந்தா அவங்கள தலைமுடி பரட்டையாக இருக்கும் வருது. அப்ப தொப்பி போட்டு தலைப்பா கட்டினா எப்படி வளங்கும் அது? ரைட், இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை படிச்சு கொடுக்க வரும்போது எப்படி வந்தாங்க, வெண்ணிராடை அணிஞ்சு வந்தாங்க. ஷதீது பயாது சிதாபு, ஷதீது சவாதி ஷார், தலைப்பால ஃபுல்லா மறைச்சிருந்தா எப்படி கருத்த முடின்னு விளங்கும், கண்ணன் கரையர்ன முடி. ஷதீது சவாதி ஷார் لا يرى عليه اثر السفر ولا يعرف منا احد حتى جلس الى النبي صلى الله عليه وسلم فاسند ركبتيه الى ركبتيه ووضع كفيه على فخذيه. حديث جبريل نما படிச்ச ஹதீஸ். அப்ப தொட அது அவங்களோட கால காலோட சேர்த்து வச்சாங்க. ரசூலுல்லாஹி முன்னு அப்படி இருக்கறாங்க, ஆனா தலைய தரந்து போட்டு மார்க்கத்தை சொல்லி தர வந்தீங்க, எவ்வளவு பெரிய முஅல்லிம், எப்படி வந்திருக்கணும், தலப்போட வந்திருக்கணும் ரசூலுல்லாஹி. அது புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்ப அந்த ஒரு கட்டத்துல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை படிச்சு தர வர அந்த சந்தர்ப்பத்துல கூட அவங்க அப்படி வர இல்லை. முடி கருப்பா இருந்ததுன்னா அதை அறிவிக்கிற ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் யாரும் அறிவிக்கிறது? மாஷா அல்லாஹ், உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்ப எனவே வந்து இப்படி தலைப்பாகை கட்டி கொள்வது என்பதெல்லாம், இப்ப மதரசாக்கள்ல பிள்ளைகளுக்கு தலைப்பாக கட்ட சொல்லுவாங்க, நல்ல விஷயம்தான், நல்ல ஒரு விஷயம். ஆனா சுன்னத்தானா? சுன்னத் இல்லை. அப்ப இது அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில அறிஞருடைய கருத்து இருக்குது என்றால், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது, எனவே வந்து எல்லா விஷயத்திலுமே ரசூலுல்லாஹி ஒருத்தர் பின்பற்றினால் அவருக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனா அது வலுவான கருத்து அல்ல. வளைஞ்சானே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை டாய்லெட்டுக்கு போனாங்கன்ட்டு ஹதீஸ் எல்லாம் இல்லை. வளைஞ்சா, அப்ப எவ்வளவு நேரம் இருக்கணும், அல்லது இந்த மாதிரி சில சில மனிதனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து அப்படி வரையிலன்னா நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சில அறிஞர்கள் இந்த வசனத்தை வச்சு இதுக்குள்ள இதெல்லாம் வரும், எனவே நன்மை கிடைக்கும் கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அரபு உலகத்துல. அதை நான் சுட்டி காட்டிட்டு போறேன், மென்ஷன் பண்ணிட்டு போறேன். சொல்றதெல்லாம் நம்முடைய கருத்து நினைச்சிடவும் கூடாது. இப்படி ஒரு கருத்தும் இருக்குது, இமாம் புகாரி அப்படிதான் செய்வாங்க, இப்படியும் இருக்குது. ஆனா என்னுடைய கருத்து இதுதான்,
அழகா இல்ல இப்படி ஒரு கருத்தே இல்ல உலக வரலாற்றுல இப்படி ஒரு கருத்தே இல்லைன்ற அளவுக்கு நம்ம போயிடவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் நான் சுட்டி காட்டிட்டு போறேன்னா, ரைட், இவங்க உதாரணமா வந்து இவன் புகாரிக்கு ஒரு நிலைப்பாடுல வந்து உடன்பாடு கிடையாது, ஆனா அவங்க அத கருத்தை கொண்டு வருவாங்க. அந்த கருத்தை கொண்டு வந்து இல்முடைய அமானிய கருத்து, ரைட், இது இப்படி இருக்குது இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த கருத்து சரியாதுன்னு போவாங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா விஷயங்களும் இப்படி கடைபிடிக்கிறோம். இப்ப இன்னொரு விஷயம், ரைட், இப்ப தலைப்பா அதுல இன்னொரு விஷயம் தலைப்பாகிற விஷயத்துல என்றால், சில மதரசாக்கள் என்ன செய்வாங்கன்னா அதை ஃபர்ல மாதிரி பார்ப்பாங்க. அது பிள்ள தொழுகைக்கு தலைப்பா கட்டி தான் தொழணும், தலைப்பாகை கட்டாம தொழக்கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்துற சில மதரசாக்கள் நீங்க பார்ப்பீங்க நம்ம நாடுகள்ல இலங்கையில எல்லாம். அப்ப எப்படி வலியுறுத்துவாங்கன்னா, ஒரு தொழுகைக்கு ஒரு புள்ள ஓடி போவாரு, நெல் போய் தலைப்பா கட்டிட்டு வா, ரெண்டு ரகாத் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. அப்ப அந்த அளவுக்கு போறது என்பது பிழை. நாங்க கண் கூட பார்த்ததே சொல்றேன்னா, கண்கூடா பார்த்து அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஒரு சுன்னத்து வாஜிப் நிலவரை கொண்டு வந்துருவாங்க. தலைப்பா இல்லாம பயானே இல்ல, தலைப்பா அப்படி சுத்தினாத்தான் பயான் பண்ணணும் என்ற லெவலுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது, அது போயில. அப்ப எனவே வந்து இந்த தலைப்பாவுடைய விஷயம் என்பது ஒரு சுன்னத்தின் அளவுக்கும் இல்லை. அதே மாதிரி அணிந்து வராங்க ஒரு இடத்துல அவங்க பிரயோகிக்கிறாங்கன்னா ஒரு தப்பும் கிடையாது. ரைட், அடுத்ததான் இந்த துண்டு தலையில போடுறது. இதுவும் வந்து பொதுவாக வந்து அரபியருடைய ஒரு கலாச்சாரம். இது வந்து சில காலங்கள் அறியப்பட்டிருக்கு, சில காலங்கள் அறியப்படையில. இப்ப இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் போடுறாங்க. இப்ப இது வந்து போறது நல்ல விஷயம் வேண்டா, விரும்புனா போட்டுக் கொள்ளலாம், விரும்புனா தவிர்த்து கொள்ளலாம், அது அவங்கவுங்களோட சம்மந்தப்படுது. இது சுன்னத்தோ முஸ்தஹப்போ வாஜிபோ கிடையாது. ரைட், இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டால், பொதுவாக இப்ப நான் ஒரு சின்ன விளக்கத்துக்கு நான் சொல்லிட்டு போறேன். இப்ப சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கடா, நீங்க ஷர்ட் போட்டு பயன் பண்ணலாம் தானே, தமிழ்நாடு தானே, இலங்கை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது அந்த கலாச்சார ஆடைகள் அணிகிறது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு இது அவுகாஃபால, அதாவது துபாய் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாவா நிறுவனம் தான் இது அல்மனார் இஸ்லாமிக் சென்டர். இப்போ இங்கே வந்து நம்ம பேசப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே வந்து அனுமதியோட சட்டபூர்வமாக தான் செய்யணும், லீகலாக, அப்படிதானே? நம்மளை வந்து சில நேரங்களில் பரிசீலிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. பரிசீலிக்க வரும்பொழுது நம்ம வந்து இந்த தோற்றத்தில் அரபுகள் அணியில் ஆடையில் இருக்கும் பொழுது அரபால பேசும் பொழுது கூட அதுக்கு ஒரு வெய் பெருமானம் இருக்குது. அதே நேரம் இப்படி துண்டுகள் போட்டு இதுலையும் கூட, ரைட், அதுக்கு ஒரு ரைட் நல்ல ஒரு ஆடை அப்படின்னு பார்த்து என்ன செய்வாங்க, சில பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், இந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சு ரைட் இப்படி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே நேரம் நம்ம நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் விளைஞ்சா தெரிந்தானே, கையை இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி தான் மட்டு வச்சுக்கிட்டு ரவுடிகள் மாறி, அதை நான் தப்புன்னு சொல்ல வரையில, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு ஒவ்வொருடைய பார்வையை பொறுத்து கையை பிடி கொடுத்து போட்டு ஒரு ஜாதி ஸ்டைல்ல அந்த பேச்சிலையும் ஒரு வகையான ஒரு ரொம்ப இதா என்ன சொல்றது கத்தி சத்தம் போட்டு ரொம்ப இதா ஒரு விதமாக பேசுவாங்க. அது நம்முடைய பார்வையில, சில மனிதர்களுடைய பார்வையில அது நல்லதா இருக்காது. அரபியுடைய பார்வையில பொதுவாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அவங்க இந்த ஆடைகள் விஷயங்களை பார்ப்பாங்க. அப்ப அவங்க வருவாங்க. அப்ப அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளும் இருக்குது. நிறைய நிறைய நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள்ல உதாரணத்துக்கு சொல்ல வர என்னென்றால், சிலவங்க சொல்லுவாங்க வந்து நீங்க அழகா தமிழ் பேசுறீங்க, அழகா தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, இலங்கை, நீங்க என்னதுக்கு இப்படி அரபி மாதிரி எல்லாம் ஒரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடிக்கிறதல்ல, ஏன்னா மக்களுக்கு அப்படி புரிதல் அது தெரியாம சொல்றாங்க. ஏன்னா நம்ம அப்படி அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாயி, ஒரு நிறுவனத்தில இருந்து நம்ம பேசுறோம், பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒவ்வொரு பேச்சுக்கும் வார்த்தைகளுக்கு நம்ம பொறுப்பு சொல்லணும். இங்கேயும் தான் நல்லா இருக்கும் தான். இப்ப நம்ம வந்து நம்ம கிடைச்சிருக்க சுதந்திரத்தை வந்து தப்பாக சொல்ல முடியாது, பிரயோகிக்க முடியாது. இல்முடைய மாநிலம் இந்த சூழல் எல்லாத்தையுமே அனுசரித்து நம்ம போகணும், புரியுதானே? அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம சில அரபி ஆடைகள் அணிவோம். சில நேரத்தில் அப்படியே அணிஞ்சுக்கிட்டு இருந்தா, ரைட், இது ஃபர்லு வாஜிப்னு மக்கள் நினைச்சிருவாங்க என்பதுக்காண்டி ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். என்ன சென்ற பயானுக்கு திடீர்னு தலையில துண்டுலாம் போட்டு வந்தார், இந்த இதில் ஒன்றும் காணையில் அப்படின்னு நினைப்பாங்க. அது என்னென்றால் ஒவ்வொரு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆடையும் இது இருக்குது, இது ரசூல்லா கூட அப்படி செஞ்சிருக்கிறாங்க, அப்படிதானே? இப்போ கியாமு ரமதானை பொறுத்தவரை ரமதானில் தொழுகை பார்த்து ரசூல்லா பள்ளியில் வந்து தொழுகாங்க தானே. அப்ப சஹாபாக்கள் பின்னுக்கு வந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுகையை நிறுத்தினாங்க, அப்படிதானே? ரெண்டு நாள் மூணு நாள் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? கடமையாக்கப்படும் சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்டா, ரசூலுல்லாஹி செஞ்சதான் கடமையாக்கப்படும், இது ஒரு விஷயம். ஆனால் இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, இந்த ஒரு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு இஸ்திம்பாத், இஸ்திம்பாத் புரியுது உங்களுக்கு, ஒரு தெளிவு என்னென்றால், சில சமயத்துல நம்மளை பாக்குறவங்க, நம்மளை உரைகளை கேட்கறவங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசுறாரு, இவர் செய்யறது எல்லாம் நூத்துக்கு நூறு சரியா இருக்கும்னு சொல்லி இவரையே பின்பற்றணும்னு போகக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அது தவறு. எல்லாத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் பின்பற்றணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்றோம் ஹதீஸ் ஒரு லைஃபான ஹதீஸ் சொல்லிட்டோம்டா, நீங்க என்ன பின்பற்றணும் அவசியமே கிடையாது. இது நீங்க சொன்னது லைஃபான ஹதீஸ்,
அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சரியான ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ரைட், இது லைஃப் ஆனது இப்படி சொல்றாங்களே இதுல என்ன நிலைப்பாடுன்னு கேள்வி கேட்கலாம், அந்த உரிமை இருக்குது. எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அதனாலதான் சில இடங்கள்ல இப்படியே செயல்பட்டால் இது இப்படித்தான் செய்யணுமோ, பயானண்டா இப்படித்தான் பண்ணணும், வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அப்ப நீங்க ஷர்ட் போடுற இல்லைன்னா நமக்கு அது பிடிக்காது. பிடிக்காதுன்னு தனிப்பட்ட அடிப்படையில நமக்கு அந்த ஆடை ஷர்ட்லயோ அல்லதுல நமக்கு இந்த மாதிரி இடங்கள்ல பிடிக்கல. ஒரு பிரயாணம் போறோம், ஊர்ல இருக்கிறோம், இப்ப நாட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை பெரும்பாலும். அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைகளை கவனத்துல கொண்டு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். இப்ப உதாரணமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமாக உங்களை ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறாங்க, ஒரு எல்லாம் வெள்ளையுமா அரபிகள் வெள்ளை வெள்ளையேன்னு உடுத்திட்டு வராங்க, நீங்கள் கண்ணுங்கரையேன்னு ஒரு கருப்பு டவுசரையும் கருப்பு டீஷர்ட் அடிச்சு எல்லாமே ஒரு வகையாக முடியெல்லாம் ஒரு அலங்கோலமான எப்படி இருக்கும் எல்லாம் வர்றாங்க. அப்போ இல்லை நான் சொல்கிறேன், அந்த ஒரு 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 ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ஒரு இதை இடம் வச்சிருக்கிறது தானே. அப்போ நமக்கு உலகத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு விளங்கு ரைட், இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி. அப்போ அந்த மாதிரி தான் சில விஷயங்களும் காணத்தில் கொள்ளணும். அப்போ எனவே இந்த தலையில் துண்டு போடுறது என்பது இது சுன்னத்து நம்ம சொல்லவும் இல்லை, இது ஹராமுன்னு நம்ம சொல்லிடவும் கூடாது, அல்லது இதை வந்து அரபியல் மட்டும்தான் போடணும் வேற யாரும் போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிடவும் கூடாது. நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், சில பொழுது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், அது நமக்கு விருப்பமாக இருக்கீங்கன்னா போட்டுக்கொள்ளலாம். சில வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயோ அல்ல இலங்கையில அப்படி போட்டால் என்ன இவர் இங்கே எப்படி போடுற தர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு விருப்பம் போடுறாரு இல்லைங்களா, தலையில் துண்டு வைக்கிறாரு அவருக்கு விருப்பம், தலையில் வைக்கிறாரு அவர் தொப்பி போடுறாரு விருப்பம் செய்கிறாரு. அப்ப மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்டதா இல்லை, வலியுறுத்தப்பட்டதா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு விருப்பம்னா செய்யலாம், விருப்பம்னா விடலாம். அதை நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப இந்த செய்திகளோட இப்ப நம்ம வந்து இந்த ஆடைகளோட இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு சம்மந்தப்படுது. அதே நேரம் பெருமைக்காக எந்த ஒரு ஆடையுமே அணியக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது இல்லைங்களா, அது தெளிவான ஹராம். இப்ப இதோட அடுத்ததாக வந்து சிறுப்பணிதல். இப்போ ஆடையில் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தானே, இதில் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு ஒரு மூமின் இப்போ என்ன செய்வார், காலையில் எழும்பி அவர் ஆடை அணிகிறது இதோட சம்மந்தப்படுற விஷயங்கள். அது மாதிரி வந்து இப்போ பள்ளிக்கு வெளியே போகிறோன்னா என்ன செய்யணும், செருப்பு அணிஞ்சு போகணும். இப்போ வீட்டுக்குள்ளே வாரது, வீட்டை விட்டு வெளியே போகிறது, இது சம்மந்தமான ஒழுங்குகள் இதில் வர சுண்ணத்துகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் டைம் நேரம் இருந்தால் அடுத்த பகுதி வரும் என்னென்னா, காலையில் ஒரு மனிதன் எழும்பி துவா ஓதி உது செய்கிறது, அதை நம்ம இன்ஷால்லாஹ் தனியான ஒரு தலைப்பில் பார்ப்போம். காலையில் இப்போ ஃபஜ்ருக்கு எழும்பினால் ஒரு மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு மிக முக்கியமான சுன்னத் என்ன, ஃபஜ்ருடைய முன் சுன்னத். அதனுடைய சிறப்பு, அதில் ஓத வேண்டியது, அதனுடைய பெருமானம் எல்லாம் இன்ஷால்லாஹ் அடுத்த இந்த செருப்பணிதல் இதுக்கு போகிறோம் இன்ஷால்லாஹ் வரும். அது நேரம் இருந்தால் அதை ஆரம்பிப்போம், அப்படி இல்லைன்னா அடுத்த வகுப்பில் அதை முழுமையாக பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த தலைப்பு சம்மந்தம் முழுமையாக நம்ம படிச்சிருக்கணும், அதுக்காக வேண்டிதான். இப்போ சுன்னத்துல் ஃபஜ்ர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதில் வர சிறப்புகள் என்ன, ரசூலாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அது எப்படி தொழணும், அதை என்னென்ன ஓதணும் விளங்குதா. அதே மாதிரி அது அது ரசூல் அது அந்த சுன்னத்தில் பேண சில சுன்னத்துக்கள் எல்லாமே இருக்குது விளைஞ்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்ததாக பார்ப்போம். செருப்பணிகள், செருப்பணிகளும் நம்ம சர்வசாதாரணமாக போயிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு தூரம் இந்த உம்மத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அழகா சொல்லி கொடுத்தாங்கன்னு பாருங்க. ஒரு செருப்பணிதல் ஒரு விஷயத்துல எவ்வளவு சுன்னத் இருக்குது தெரியுமா? ஏன் நம்ம அப்படி சொல்லணும்னா அதுல ஏவல் வந்திருக்குது. செருப்பணிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு மரம் எல்லாம் அணிகிறாங்க செருப்பு, அப்ப அதனால செருப்புனா பாதரட்சை அப்படிதானே, அப்ப பாதணி இது அணிகிறது எல்லாம் வந்து எல்லாரும் அணிகிறாங்க, இதெல்லாம் வழக்காறு இதெல்லாம் சம அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது எப்படி எப்படி என்னென்ன கோணத்தில் இருக்கணுமோ அதை நம்ம எப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் அணியறதுக்கு ஒழுங்கு ரசூலா சொல்லியிருந்தாங்க தானே, எப்படி அணியணும் வளைஞ்சு தானே, அந்த இதை நம்ம ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அதான் சார் நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யப்தா பில்யமீன் வஇதா நஸா ஃபல்யப்தா பிஷ்ஷிமால் லியகுனில் யும்னா அவ்வலஹுமா துன்அல் வஆக்ருஹுமா துன்ஸா. இந்த ஹதீஸ் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவர் செருப்பு அணிகிற பொழுது, உதாரணமாக வந்து செருப்புங்கிற போது பாதரட்சின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அணிகிறதானே அப்படிதானே. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் 35 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அணிஞ்சுதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்ம செஞ்சிருக்கிறோமாண்டா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லையா இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். சுன்னத் இல்லாத சுன்னத்தை நினைச்சிடவும் கூடாது, சுன்னத்தை விட்டுறவும் கூடாது, சுன்னத்தை உயிருக்கு மேலாக மதிக்கணும் விளைஞ்சானே. அதே நேரம் சுண்ணத்தில்லாத ஒன்றை போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அலட்டிக்கொள்ளவும் கூடாது.
ரைட். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் செருப்பு அணிந்தால், அது எந்த செருப்பா இருந்தாலும் சரி, அணிந்தால் ஃபல்யபதா பில்யமீன், வலதை கொண்டு ஆரம்பிக்கட்டும், வலதை கொண்டு ஆரம்பிக்கட்டும். நம்ம வலது கொண்டு வலது செருப்பை தான், வலது காலத்தை முதலாவது வச்சு செருப்பு போடணும். புரியுதா உங்களுக்கு? இத பெணிவாரீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பெணிவாரீங்களா? முன்னாடி செஞ்சு செஞ்சிட்டு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லைன்னா அதை நம்ம பேணிக்கொள்ளணும். என்ன செய்யணும்? வலியபுதா வில்யமீன். இப்ப ரசூலுல்லாஹ் அதை ஏவலாக சொல்றாங்க, வலதை கொண்டு ஆரம்பிக்கட்டும். அதை கழட்டும் பொழுது இடது மூலாக கழட்டணும். ரைட், மாஷா அல்லாஹ். ஏனென்றால் வலது முதலாவது அணியப்படக்கூடியதாகவும் கடைசியாக கழட்டப்படக்கூடியதாகவும் இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வேற ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலத உதுவுட விஷயத்துல, முடி வாடுற விஷயத்துல எல்லாத்தையும் வலதை முற்படுத்தினாங்கன்னு வருது. அது மாதிரி அந்த கால் பாதரட்சி அணிகிற விஷயத்துல எல்லாம் அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உது செய்யற விஷயத்துல, முடிவாடுற விஷயத்துல, செருப்பு அணிகிற விஷயத்துல எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலது முற்படுத்தி இருக்கிறாங்கன்ற பொதுவான ஹதீஸும் இருக்குது. அதே நேரம் இப்ப நமக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகா சொல்லி தராங்க, நீங்க செருப்பு பாதரட்சி அணிஞ்சு என்ன செய்யணும், வலது கொண்டு ஆரம்பிங்க, கலட்டும் பொழுது இடத கலட்டுங்க, வலதம் கடைசியாக என்ன செய்ய கலட்டப்படும், ஆரம்பத்தில் அணியப்படணும், கடைசியாக கலட்டப்படணும். இது புகாரினுடைய 5855 ஹதீஸ், சஹீஹ் புகாரில் வந்திருக்குது. அப்ப ஒரு அதாவது இறை விசுவாசி நம்ம எத்தனை முறை செருப்பு அணியிறோம், செருப்பை கலட்டுறோம். அப்ப இது ஒவ்வொரு முறை நம்ம இப்படி செய்யற பொழுதும் இது சுன்னா. ஏன்னா ரசூலுல்லாஹி ஃபல் யபதான்னு சொல்லிட்டாங்க தானே, செய்யுங்கன்ட்டு. அப்ப அது சுன்னத் வளைஞ்சானே. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்டா, நம்ம சுன்னத்தில நீயத்துல ஒவ்வொரு முறை நீங்க இதை செய்யும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 50 முறை செருப்பை கலட்டி போட்டாலும் அல்லாஹ்வோட உதவியால மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நீங்க இந்த சுன்னத்தை என்ன செய்றீங்க, 50 முறை செய்றீங்க. இது என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில பேணிக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்ப இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி அந்த செருப்பு அணிகிறதுல இன்னும் ஒரு ஒழுங்கு சொல்லியிருந்தாங்க. ரசூலுல்லாஹி என்ன சொல்லியிருந்தாங்கன்றால், நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يمشي احدكم في نعل واحده ليح فيه, அதாவது ليح فيهما جميعا او لينعلهما جميعا. எவ்வளவு அழகா சொன்னாங்கடா ரசூலுல்லாஹி ஸல்லம், ஒரு மனிதர் ஒரு செருப்போடு நடக்க வேண்டாம், அதாவது ஒரு மனிதர் ஒரு செருப்போடு நடக்க வேண்டாம், ஒன்று ரெண்டையும் போடுங்க அல்லது ரெண்டையும் கலத்திடுங்க. இந்த ஹதீஸ் வந்து முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுது. இது என்ன என்ன, இந்த ஹதீஸ் வந்து மேலோட்டமா ஒரு செய்தியை சொல்லுது நமக்கு, ஒரே வேலை ஒரு விஷயத்த. ரெண்டாவது ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லுது. முதலாவது என்னென்றால், ஒரு மனிதன் ஒரு அதாவது ரெண்டு செருப்புகளையும் என்ன செய்யணும், போட்டுத்தான், பாதரட்சிகளையும் போட்டுத்தான் நடக்கணும், கலட்டிட்டும் நடக்கலாம். இன்னொரு ஹதீஸ் வரும், நான் அதை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப கலட்டிட்டும் நடக்கலாம். இப்ப போட்டு நடக்கிறது என்பது, செருப்பை போட்டு நடக்கிறது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட காலத்துல இருந்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செருப்பு போட்டு ரெண்டையும் போட்டு நடங்க, அதாவது ரெண்டையும் கலட்டி நடங்க, ஒத்த செருப்போட நடக்காதீங்க, ஒத்த செருப்போட நடக்காதீங்க, ரசூலுல்லாஹி முதலாவது எங்களுக்கு தடுத்த ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு செயல். நல்லா ஒரு செருப்போட நடந்து போறது என்பது ஒரு அசிங்கமான செயல். முதலாவது நமக்கு நோக்கம், ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு அசிங்கமும் அசிங்கம் இல்லையா? ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க ஒரு செருப்போட நடக்காதீங்கன்னு சொல்லி. இப்ப உதாரணமா ஒருவர் நடந்து போறாரு, பிஞ்சிருச்சு, இதை தச்சு எடுக்கிற அளவுக்கும் வசதி அப்படி இருப்பாங்க தானே, அதை தச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நிர்பந்தம் என்று அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த அடுத்ததையும் கலர்த்திட்டு இந்த ஹதீஸ் அமல் செய்யலாம். சரி, இந்த காலில் புண் இருக்குது, ஏதாவது நோவினை இருக்குது, இதை போட்டாவது நம்ம சமாளிப்போம்னா பிரச்சனை இல்லை. உலகம் அவங்களை சொல்றது அது தரூரா அத்தியாவசியம். அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சுக்கணும். இப்ப ஒருவர் வந்து சும்மா ஒரு காலில் ஒரு செருப்பை கையில் எடுத்துட்டு இன்னொரு செருப்பை போட்டு அப்படி நடக்கிறது என்பது கூடாது, இல்லைச்சானே? சில நேரம் பிஞ்சிருச்சு, நமக்கு தேவையில்லை, பழசாயிருந்தா தூக்கி வீசிடுங்க. இது ஒரு விஷயம். அப்ப இதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இது அழகா சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒன்று அதை போடுங்க ரெண்டையுமே, அப்படி இல்லைன்னா ரெண்டையும் கலட்டிடுங்க. இந்த ஹதீஸ் புகாரியினுடைய
ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு, முஸ்லீமினுடைய 2097 ஹதீஸ். பாருங்க இது ஒரு ஒழுங்கு. இப்ப ரசூலுல்லாஹி இந்த அளவுக்கு நமக்கு ஒரு செருப்பு அணிகிறது, இந்த சின்ன பகுதியில இந்த ஒழுங்கை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு ரிவாயத் என்ன, ரசூலுல்லாஹி செல்லம் தெளிவாக சொன்னாங்க, நபி ஜுபைர் அன்னஹு சமிஅ ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யஹதீஸ் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا تمشي في نعل واحد. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப இது தடை, அதாவது நீங்க ஒரு செருப்போடு நீங்க நடக்க வேண்டாம், ஒரு செருப்போடு நீங்க என்ன செய்யக்கூடாது, நடக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்ப அது வந்து நல்ல ஒரு பழக்கம் இல்லை. இது வந்து முஸ்லிம் 2091 ஹதீஸ். அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிட்டாங்கன்னா நம்ம அதை விட்டுறோம், அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்ப இதுல பாருங்க, இதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி செருப்பு அணிவது விஷயத்துல இன்னும் ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. என்னன்னு சொன்னால், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ என்த ஐல ரஜுல் காயிமன், ஒரு மனிதன் நின்று கொண்டு செருப்பு அணிவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கேள்விப்படுறீங்களா? ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். இதை தவறாக சிலர் புரிஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த ஹதீஸினுடைய சனதிர விஷயத்தில், அறிவிப்பாளர் செய்கிற விஷயத்தில் சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது நின்று கொண்டு செருப்பு அணிவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்ற ஹதீஸ்ல சனதில் சின்ன பிரச்சனை இருக்குது. அல்பானி ரஹமத்துல்லாஹி இதை சஹீன்னு சொல்றாங்க. நினைச்சானே இந்த ஹதீஸ் சஹின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு செருப்பு அணிவதை தடை செய்தார்கள் என்ற என்ன அர்த்தம் என்றால், இது நேரடியாக ஹராம் என்ற அர்த்தத்தில் அல்ல. உதாரணமாக நின்று கொண்டு நம்ம அணியக்கூடிய செருப்பாக இருந்தால் நின்று கொண்டு தான் அணியிறோம், போட்டுக்கிட்டு போகிறோம், தப்பு கிடையாது. நிறைய செருப்புகள் வந்து தேவைப்படும், அவர் உட்கார்ந்து அணிவதுக்கு தேவைப்படும் என்றால் அப்படி உட்கார்ந்து அணிவது நல்லது என்பதை தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க. அப்போ எனவே வந்து இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த தடையை, பொதுவாக இந்த தடையை வச்சுக்கிட்டு சிலர் என்ன செய்வாங்கன்றா, தவறாக ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டு நின்று கொண்டு என்ன செய்யக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, அதனால குனிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்படி கீழே குனிஞ்சிட்டு செருப்பு அணிகிறது சிலர். இந்த நம்ம வந்து ஒரு இலங்கையில் சில பிரிவினர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்க ஹதீஸ் அப்படி தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க, அது தப்பு. ஒரு ஒரு கூட்டம் அப்படி அந்த ஹதீஸை அப்படி வழங்குறதும் பிள்ளை. அப்போ இது ரசூலுல்லாஹி ஏன் சொன்னாங்க என்று சொன்னால், இது ஹராம் என்ற அடிப்படையில் அல்ல. பொதுவாக வந்து அதிகமான செருப்புகள் அந்த பட்டி இருக்கும், அதே மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும், அல்ல அந்த மாதிரி கையுடைய தேவைப்படும் பொழுது நம்ம ரெண்டுக்கிட்டு செய்ய கஷ்டம் தானே. அதனால ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க என்பதை தான் அந்த ஹதீஸ்ல புரிஞ்சு வரணும். உட்கார்ந்து அழகா ஆறுதலா கட்டிட்டு போங்க. அப்ப சில நேரங்களில் நின்ற நிலையில போடுவாரு அறகுறை ஆயிருக்கும், இப்படி போட்டுட்டு போவாங்க அறகுறை ஆயிருக்கும். அப்ப அதனால அது கட்டுப்படாம இருக்கும், அல்ல தொங்கிட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நூல் விழுபட்டு போகும், அது ஏதாவது ஒரு வாகனமும் மீதிப்பட்டு கீழே விழுந்துருவார், பல விஷயங்கள் அதுல இருக்கும், அல்லது ஃபாஸ்டா போற தடுக்கப்பட்டு கீழே விழுந்துருவார். அப்ப இந்த மாதிரி மனிதனுடைய நலன் காப்பதில், ஒரு மனிதனுடைய நலன் காப்பதில் எந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சின்ன பகுதியும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எல்லா இடங்கள்லயுமே இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், நின்று கொண்டுதான், அதாவது எல்லா இடங்கள்லையுமே நம்ம உட்கார்ந்து தான் செருப்பு அணியணும், இந்த ஹதீஸ் வந்து அதுதான் சொல்லுது, நம்ம தப்பா புரிஞ்சிடவும் கூடாது. அதே நேரம் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்லக்கூடிய மலூல் இல்லத்திருக்குது என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சஹீஹானது என்ற கருத்துல அதிகமான அறிஞர்களும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு செய்தி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஹதீஸை வந்து ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. சஹீ அபி தாவூதுல 4135 செய்தியாக வந்திருக்குது. அஹ்ரஜ் அபு தாவூத் அல் பைஹக்கி ஃபி ஷுஅபில் ஈமான், இமாம் பைஹக்கி ஷுஅபில் ஈமான்ல பதிவு செய்திருக்கிறார்கள், 6273 செய்தி. ஹைர், இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஒரு விஷயத்தை தடை செஞ்சாங்க. ஏன் தடை செஞ்சாங்க, எதுக்காக வேண்டி இதை தடை செஞ்சாங்க, நம்ம எப்படி செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும், அதுல பரிபூர்ணத்தன்மை இருக்கணும். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை நேர்த்தியாக கனகச்சிதமாக செய்வதை அல்லாஹ் என்ன செய்யறான், விரும்புகிறான். எதையுமே அறகுறையா செய்யக்கூடாது. சிலவங்க என்ன சட்டையை போட்டுக்கிட்டு இது பட்டன் ரெண்டு மூணு அப்படி திறந்து ஓடுவாங்க பள்ளிக்கு, ஏன்னா பள்ளிக்கு போறாங்கன்னா பூட்டிக்கிட்டே ஓடுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், இல்லைசானே அந்த மாதிரி விஷயங்களை நம்ம காணத்துல கொள்ளணும். இன்னும் ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
சில நேரங்களில் வெறுங்காலோடு நடப்பதற்கு எங்கள் கேவினார்கள். வெறுங்காலோட அதை சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது செருப்பு போடுறது எப்படி சுண்ணத்தோ அது மாதிரி சில கட்டங்களில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது சுண்ணத்தின கருத்தையும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. முக்கியமான அறிஞர்கள் அப்படி கேள்விப்பட்டீங்களா? வெறுங்காலோடு நடக்கிறது கேள்விப்படல. அப்படி ஒரு செய்தி வருது, அதாவது ஒரு சஹாபி ஃபதாலத் இப்னு உபைத், அந்த சஹாபியை சந்திக்கிறதுக்கு போறார். போன பொழுது அவரை சந்திச்சு ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு தான் போறார். நீண்ட தூரம் ஒரு ஹதீஸ் அவர்கிட்ட இருக்குது, அதை படிக்கிறது தான் போறார். போனா அவர் வந்து கொஞ்சம் அதாவது என்ன முடிகளை வராம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. அதுல அவங்க சொல்ற ஹதீஸ் ஃபதாலத் இப்னு சொல்லி கொடுக்குறார் என்றால் அவர் செருப்பு போடாமல் இருந்தார். அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில பொழுது செருப்பு போடாமல் நடப்பதையும் எங்களுக்கு ஏவினார்கள் சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் அதிகமான அறிஞர்களே சஹின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அதிகமான அறிஞர் அல்பானி ரஹமத்துல்லாஹி எல்லாம் சஹின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து இதுல சின்ன பிரச்சனை இருக்குது என்ற இதையும் சொல்றாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை நான் டீப்பா பேச இல்லை, அதனுடைய அறிவிப்பாளர் சில என்ன பிரச்சனை இருக்குது, அதுல வரக்கூடியவர் வந்து அவர்கிட்ட கேட்டாரா இல்லையாங்கிறதுல நான் போவையில்லை. ஏன்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் தான் இப்ப விஷயம். இது தேவைன்னு சொன்னா அது வேற வழங்கப்படுத்தலாம். இந்த சனத்துல என்ன பிரச்சனை என்ன ஏது அதெல்லாம் தெளிவாக வழங்கப்படுத்தலாம், அது வேற ஒரு தலைப்பு. ஆனால் நான் ஏன் இதை சொல்லிட்டு போறேன்னா, சில நேரங்கள்ல உலமாக்கள் ஒரு ஆதாரத்துக்கு ரெஃபரன்ஸா பாப்பாங்க. ரைட், இவர் சொல்றாரு இந்த ஹதீஸ் இப்படி சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நிறைய பேர் பாத்துக்கிட்டு சேர்த்து நீங்க அதுக்கு ஆதாரத்தை சொல்லலையே, இப்படி ஒரு ஹதீஸ் வருது, நீங்க ஏன் பலவீனம் இப்படி சொல்றாங்களே, ஏன் நீங்க இதை சொல்லல அப்படின்னு கேள்வியில் கேட்கிறவங்களும் இருப்பாங்க. அதாவது சாதாரண தரத்துல இருந்து உலமாக்கள் வர எல்லாருமே பாக்குற வகையில நம்ம சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு போறோம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு யோசிப்பீங்க. சில கட்டங்கள் இப்போ 4 வருஷத்துக்கு போற யாராவது ஒரு மூலவிக்கு தேவைப்படுது, அது நமக்கே தேவைப்படும் நம்ம பேசுனதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சில பொழுது நம்ம அப்படியே நோட்ஸ் எடுப்போம். ஏன்னா அதை திரும்ப ரிசர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு ஒரு 2 நாள் செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நம்ம பேசின ஒரே ஒரு ஸ்பீச்சே திரும்பி கேட்டா நம்மளே நோட் பண்ணிக்கொள்ளலாம். இதான் 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 இதுல இப்படி பேசிடும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நம்ம இதை சொல்லிட்டு போறோம். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை இதுல சின்ன பிரச்சனை இருக்குது, இல்லத்து இருக்குது. ஹதீஸ்ல பலவீனம் சொல்லக்கூடிய சில சமகால அறிஞர்கள் குவிக்கிறாங்க, அது மாதிரி சில அறிஞர்கள் அதுல பலவீனம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சஹீஹ்னு சொல்லக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, செருப்பு இல்லாம நடக்கிற சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. அதுல அப்ப இது ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக வந்து ஒரு கல் அது மாதிரி ரொம்ப கடினமான இடங்கள் இருக்கும், அதாவது முள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம கண்டிப்பா செருப்போட தான் போகணும். அதுல சுன்னத்துன் சொல்லி செருப்பி எல்லாம் போகக்கூடாது, கடைசி ரத்தத்தோட வரும். அப்ப அதுவும் அப்படி வழங்கிடவும் கூடாது. இப்ப உதாரணமாக நீங்க வீட்டுக்குள்ள நடக்கிறீங்க, இது பொதுவாகவே நான் செருப்பி இல்லாம தான் நடப்போம். வீட்டு முத்தங்கள்ல நடப்பீங்க, அல்லது புட்செடிகள் இருக்கிற இடத்துல நடப்பீங்க, அல்லது கண்ணாடி அந்த மாதிரி இடங்கள்ல நடப்பீங்க, அல்லது நல்ல மண் இருக்கிற இடங்கள்ல நம்ம நடப்போம், அல்லது கடலோரங்கள்ல நடப்போம். அப்ப இந்த டைம்ல சுண்ணத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு ஹதீஸை என்ன செய்யலாம், அமல் செய்யலாம். அது மாதிரி நம்ம சுண்ணத்துன்னு சொல்லி காலில் 2 செருப்பையும் கையில் எடுத்து ரோட்ல அப்படியே நடக்கவும் கூடாது. இது அழகா தெளிவா விளைக்கணும், எந்தெந்த கட்டத்துல இதை செயல்படுத்தலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப ரெண்டு விஷயம், அதாவது செருப்பு போடுறது செருப்பை கழட்டிட்டு போறது என்ற ரெண்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த ஒரு ஹதீஸ நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்கணும். பொதுவான பாதைகள், கல்முள்ளாக இருக்கிற பாதைகள், பொதுவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன செய்யணும், செருப்பு போட்டு போறதுதான் சிறந்தது. அது சொன்னா இப்ப நம்ம வந்து நல்ல மணல் பாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இடங்கள் இருக்குது, நமக்கு தெரியும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், செருப்பு இல்லாம நடக்கலாம், அது தப்பு கிடையாது. சில இடங்கள செருப்பு இல்லாம போனா அந்த மாதிரி எல்லாம் தப்பா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த செருப்பணியல் சம்பந்தமாக உள்ள ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது என்னடா, ஒரு மனிதர் எப்பயுமே செருப்பு இல்லாம இருந்தா என்ன சொல்லுங்க? ஒருவர் எப்பயுமே செருப்பு இல்லாம இருக்கிறாரு, ஒருவர் எப்பயுமே செருப்போடு இருந்தா பிரச்சனை இல்லை, அது அவர விருப்பம். அதே மாதிரி இந்த சுண்ணத்தை செஞ்சு கொள்ளலாம், அல்லது இந்த ஹதீஸ் பலவீனம் அல்லது இந்த வகையில வந்து அதை எடுக்கையில திருநாசூல எப்பயுமே செருப்போட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா இன்னொரு ஹதீஸ் முன்னாடி வந்து முஸ்லீம் வேற இன்னொரு ஹதீஸும் வந்தாண்ணா, அதாவது புகாரி முஸ்லீம்ல, அதாவது ஒரு செருப்பு நடக்க வேண்டாம், ஒன்றி செருப்பு ரெண்டையும் கட்டிட்டு நடங்க, அல்லது 2 செருப்போ நடங்க. அப்ப அது 2 விதம் வருதுதானே, அப்ப அந்த மாதிரி யோசிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கிறனா, தொடர்ந்து அப்படியே இருக்கிறது என்பது சில அறிஞர்கள் அதை எப்படி பார்ப்பாங்கடா, இந்த அதாவது சில விடயங்கள் இருக்குது வந்து முருவத் சார்ந்தது. முருவத்னா என்ன, சில சுன்னத்து ஃபர்து முஸ்தஹப் அப்படி என்பதை தாண்டி இந்த மனித அதாவது மனிதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதன் என்றால் அவன் இப்படித்தான் இருப்பான், ஒரு ஒரு காட்சி இருக்குது அப்படித்தானே. எப்பயுமே ஒருவர் வந்து செருப்பு இருக்குது அணியறதே இல்லை என்று சொன்னால் சில
காலகட்டங்களில் சில அறிஞர்கள் வந்து இந்த ஆடை அலங்காரங்களை வச்சு அல்லது ஒரு மனிதனுடைய நடையுடை பாவனை அவன் கலந்திருக்கிற மக்களை வச்சு ஹதீஸ் எடுக்கிறத கூட தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹதீஸ் எடுக்கிறன்னா அவரை பார்ப்பாங்க. ரைட், ஹதீஸ்னா இப்ப இந்த ஹதீஸ் அல்ல, நான் சொல்றேன் என்னடா இப்ப நம்ம வந்து இப்ப பேசுற ஹதீஸ் தொகுக்கப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அல்ல. இப்ப உதாரணமா வந்து இப்ப புகாரி வந்து ஹதீஸ தொகுத்தாங்க தானே? புரியுதா உங்களுக்கு? இப்ப புகாரி ஹதீஸ் தொகுத்தாங்க, ஹதீஸ் எடுக்கிறதுக்குன்னு சில அக்களிப்பாங்க தானே, அறிவிப்பாளர் வரிசையில் வரவங்க. இப்ப வந்து இவர் சிகத்தா இருந்தால் நம்பகமானவர் இருந்தால் ஹதீஸ் எடுப்பாங்க. அந்த நம்பகமானவர் என்ற பகுதிக்குள்ள அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சில விருப்புகள் இருந்து சரி பார்ப்பாங்க. ரைட், இந்த மாதிரி விஷயம் இவர்கிட்ட இருக்குது அவதானிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்ன வர்ற ஆடை அணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ரைட், இவற்றை ஹதீஸ் எடுக்கிற அளவுக்கு இவற்றை பேணுதல் போதாதுன்னு அவங்க கருதினால் அவங்க சொல்ல மாட்டாங்க இவர் வந்து இப்படிப்பட்டால் இவற்றை எடுக்கக்கூடாதுன்னு, அவங்க தவிர்த்து கொள்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதையும் சீர்குலைச்சுக்கூடாது, அதையும் சீர்குலைச்சு கொள்ள கூடாது. அதே நேரம் சட்ட ரீதியாக இது ஹராம் கூடாதுன்னு சொல்லிடவும் கூடாது. ஆனால் பொதுவாக அதிகமாக நம்ம பார்க்குற நேரம் செருப்பு அணிஞ்சிருக்கிறது தான் ஒரு ஒழுக்கமாக ஒழுங்கான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் ஆடை பார்த்தோம், இப்ப சபையை சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சு கொடுத்தேன். அடுத்த பார்ப்போம். முதலாவது வந்து ஆடை, ஆடை சம்பந்தமாக நம்ம பார்த்தோம் எப்படி எப்படி என்று பார்த்தோம். அதுல கலர் விஷயங்கள் பார்த்தோம். ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட நிறம், வேற நிறங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லாமே பலவிதமான செய்திகள் சொன்னோம். பெண்களுக்கு எதுவுமே தடை செய்யப்பட்ட நிறங்கள் கிடையாது. ரைட், அதே மாதிரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஆடை அணிகள், இப்ப நம்ம போற ஷர்ட், ஜுப்பா, தந்தூரா, கமீஸ், லிபாஸ் இசார், ரிதா, அபா எல்லாம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரைட், அடுத்தது இப்ப தொப்பி, அது சமமா பார்த்தோம். தலைப்பாகை, அதே மாதிரி தலையில் அரபியல் போடுற அந்த சால்வை துண்டு, இது பார்த்தோம். இப்ப செருப்பு விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்ப இந்த விஷயங்கள்ல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள், எடுத்துக்கொள்ள வேண்டிய சுன்னத்துகள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த நின்று கொண்டு இந்த ஹதீஸ் வந்து அதோட ஒரு ஒரு விஷயத்தை சேர்த்து நான் ஞாபகப்படுத்தணும். நீங்க பார்ப்பீங்க இந்த யூடியூப்லயே அல்லது ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பயங்கரமா நல்ல ஷேரா போயிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களோ தெரியாது, நிறைய பேர் அந்த கேள்வி நம்மகிட்ட அந்த கேள்வி கேட்டதுனால அதுக்கு ஒரு பதிலை நம்ம சொல்லிடுறோம். இந்த இதோட சம்மந்தப்படுறதுதான். அதாவது நின்று கொண்டு முடிவார்ந்தால் கடன் தொல்லை அதிகரிக்கும். இது இது வந்து மில்லியன் கணக்கில் பார்த்து பார்த்தீர்களா பார்த்தீர்களா பார்த்தீர்களான்னு போகும். பார்த்தீங்களா? அது அப்படி ஒரு இது. அதே மாதிரி வந்து இந்த அது வந்து முதலாவது அப்படி செய்தி வருதுதான், அப்படி ஒரு செய்தி வருது. ஆனால் அது இட்டுக்கடப்பட்ட செய்தி இல்லைஞ்சா. நின்று கொண்டு முடிவா இருந்தா இப்போ பொங்கலுக்கெல்லாம் பயம், நின்றுகிட்டு முடி வர்றதா இல்லையா அப்படின்னு நிறைய எனக்கு வார சொல்லுனா அந்த மாதிரி கேள்வி வந்து, நின்று கொண்டு முடிவா இருந்தால் வறுமை வரும், கடன் தொல்லை நீங்காது, கடன் ஏறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி. இது வேற பிரச்சனையா இருந்தால் அதை கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. இந்த கடன் காசு பிரச்சனைன்றா உடனே கேள்வி வரும். அப்ப இது அப்படி ஒண்ணு இல்லை முதலாவது. ரெண்டாவது இந்த உடஞ்ச கண்ணாடியில முகம் பார்க்கறது சம்மந்தமா, நம்ம கண்ணாடி அலங்காரம் அது வேற ஒரு கட்டத்துலயும் சில பார்ப்போம். அது இந்த அதுல பார்க்கலாமாண்டா, அதை பார்த்தா நமக்கு நாலஞ்சு முகம் தெரியும். பார்க்கலாமாண்டா அது பார்க்கறது தப்பு கிடையாது, ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கு அதை எடுத்து பார்க்கணும் தப்பு கிடையாது. ஆனால் அதுல பார்க்கறது வந்து ஒரு அழகிய ஒரு மனித பண்பாக இருக்காது. ஏன்னா நாலஞ்சு விதமா இருக்கும், ஒரு முகம் வெட்டப்பட்டமா இருக்கும், இதை காட்சி அலங்கோலமா இருக்கும். ஆனா தடை செய்யப்படுறதுனே இல்லை. அதே மாதிரி இரவையில கண்ணாடி பார்த்தால் வறுமை ஏற்படும், கேள்விப்படுங்களா? ரைட், அதுவும் அப்படி ஒரு கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள முடிகள் இருந்தா என்ன செய்ய, முடிகள் இருந்தா தருத்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படியும் கிடையாது. அதே நேரம் வீட்டை துப்புரவு பண்ணி கூட்டி ஒரு மூலையில வச்சிருந்தா அது பிழை, ஏன்னா வீடு சுத்தமாயிருக்கணும், அந்த வகையில பிழை. அப்படி அப்படி குப்பைகளை சேர்த்து வைத்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். என்னடா அப்பா இது, மலக்குமார்களுக்கும் தெரியாது இவங்க சொல்ற செய்தி, வரமாட்டார்கள் அப்படி. அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி பெண்கள் உடுப்பை அந்த உடுப்பை வெளியில காயப்படக்கூடாதுன்னு ஒரு பயன் மூலை காரசனமா பேசுறாரு. பெண்கள் அல்லாஹ் பயந்துங்க, எல்லாமே அல்லாஹ் பயந்துங்களும் பெண்களும் கூட தான். அப்ப பெண்கள் உடுப்பை காயப்படாத வழி காயப்படுறதுன்னா அதுல ஒரு ஒழுங்கி இருக்குது. பெண்கள் சில
உள்ளாடைகள் அப்படி வரும். அதை நான் தெளிவா சொல்லி அதுகள்லாம் வந்து ஒரு ஒரு ஹொர்மத் தோண்டிருக்கு, ஒரு அதப் இருக்கு. அந்த வகையில அதை மறைச்சி போடுறது, அதை உள்ளுக்கு போற ஒரு விஷயம், காய போட்டு அப்படியே எடுக்காமல் இருந்தால் வீட்டுக்கு மலக்கு மாறல் வர மாட்டாங்க, அப்படி அது சும்மா அடிச்சுடுது மலக்கு மாறல் பாவம் அவங்க அப்படியே என்ன செய்யுது, அந்த மாதிரி செய்திகள் கிடையாது. அதுல நிறைய தொகுப்புகள் வருது. நீங்க அப்படி அந்த வீடியோ கேட்டாலோ அது உங்கள்கிட்ட யாராவது கேட்டாலோ அதுல எதுவுமே சரியானது கிடையாது, எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இன்னும் ஒரு செய்தி ஒன்று சுத்திட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதை கேட் வந்து இந்த தலைப்போட சம்மந்தப்பட்டதுனால இதையும் சொல்லி ஞாபகப்படுத்தி நம்ம முடிச்சுக்கொள்வோம் இன்ஷாலா. இந்த ஒரு பெண் என்ன சொல்ற ரசூலோட முறைப்பாடு செய்யறாங்க எப்படி, எந்த கணவன் என்ன செய்யறாங்க, ஒரே வீட்டுக்கெல்லாம் விருந்தாளியை கூட்டிட்டு வராரு அப்படின்ட்டு புரியுதா பாத்துக்கிறீங்களா? அது நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க, யாரும் அனுப்பி நான் பார்க்கல. ஹரி சையா லைவா, நம்ம அதை எழுதி நான் போட்டுட்டேன், இது லைஃப் மறு திரும்ப திரும்ப அனுப்புவாங்க. அப்ப அப்படி ஒரு செய்தி என்னடா, அந்த மனைவி வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த என்ன எந்த கணவன் வந்து இப்படியே என்ன வீட்டுக்கு விருந்தாளியில கூட்டிட்டு வராரு, எனக்கு பெரிய கரைச்சலா இருக்குது, ஒரே சமைச்சு சமைச்சு இருக்கணும் அப்படின்னு ரசூல் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட மனைவிட்ட போயிட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டு நான் உங்களோட வீட்டுக்கு விருந்தாளியா வாரேன்ட்டு. அப்ப இவங்க அந்த சஹாபி என்ன செய்யறாரு, போயிட்டு மனைவிட்ட சொல்றாரு ரசூல்லா நாளைக்கு விருந்தாளியா வராங்க அப்படின்னு. அவங்களுக்கு சந்தோஷம், நல்லா சமைச்சு சமைச்சு எல்லாம் சந்தோஷமா, ரசூல்லா வரனே பிடிக்கும். சாதாரண ஒரு சேஃப் வீட்டுக்கு வர்றதுனால எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அப்ப ரசூல்லா போறா எப்படி இருக்கும் ரைட். இவங்க என்ன செய்ய சமைக்கிறாங்க, சமைச்சு முடிஞ்சவனே ரசூல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு வெளியே போறாங்க. சஹாபி சொன்னா உங்க பொண்டாட்டி என்ன இந்த கேட் வாசல பாருங்க, நான் போறது பின்னாடி பாருங்க அப்படின்ட்டு மனைவி பாக்குறாங்க. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போனால் அந்த விசஜந்துகள் என்ன தேள் பாம்பு நட்டுவக்கால் இருக்கிற விசஜந்துகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படி போகுது. அப்ப இந்த மனைவி இதை பார்த்து மயங்கி விழுந்துறாங்க, அப்படியே வருது அப்படி போடுறாங்க. இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி விளைஞ்சா இல்ல, சில நேரங்கள்ல அந்த அவங்க சொன்ன கதையில நான் சொல்றதுல முன்ன பின் இருக்கலாம், அந்த கதையில நீங்க பிள்ளைய சொல்லி நினைச்சிருக்காங்க, அது முதல்ல இல்ல. அது அந்த உதாரணத்துக்கு சொல்ற இப்படி ஒண்ணு சுத்துதுண்டு. அப்ப நட்டுவக்கால் போயிருச்சு அப்படின்னு உடனே அப்ப ரசூலுல்லாஹி இப்படி வந்து சொல்லப்படுது, இப்படி எல்லாம் நடந்தது யார சொல்லா இது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது வீட்டுல இருக்கிற முசிபத்துகள், வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், வீட்டுல இருக்கிற எல்லாம் என்ன செய்யும், இப்படித்தான் போகும். ஒரு விருந்தாளி வந்துட்டு போனா வந்த விருந்தாளியோட எல்லா முசிபத்தும் போயிரும், வீட்டுல இருக்கிற எல்லா முசிபத்தும் போயிரும். நீங்க நிம்மதியா வாழ்வீங்க, சந்தோஷமா வாழ்வீங்கன்னு உடனே அதுக்கு பிறகு எப்படி என்ன விருந்தாளிகளை உபசரித்தால் எப்படி கிடைக்கும் தெரியுமா, அப்படியா அப்படியா, அதனால வீட்டுக்கு இப்படி கூப்பிடுங்க விருந்தாளிகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கீழே போட்டு முடிச்சிருப்பாங்க. அப்ப எனவே வந்து விருந்தாளிகளை கூப்பிட்டா கிடைக்கிற நன்மைகள் ரசூலா சொல்லி தந்தது எல்லாம் சரியான அதிசயம் எவ்வளவு இருக்குது அதை சொல்லலாம் தானே. அப்ப இப்படி எல்லாம் போட்டு பயங்காட்டி ஊர்ல இருக்கிற முசிபத்து இந்த நட்டுவகாலி தேள் இதெல்லாம் இவ்வளவு இது அடங்கி போயிருக்குது, விருந்தாளி வந்தா தான் பின்னுக்கு போகுதுன்னு சொல்லி பயங்காட்டியா நம்ம மார்க்கத்தை சொல்லணும். இது சுத்திக்கிட்டே இருக்கும், கீழே பார்த்தா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா தஸ்பியும் அங்க இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவளஞ்ச இதை பார்த்த என்ன கமெண்ட பார்த்தவங்க ரெண்டு செலவாத்த சொல்லுங்க நம்ம வளைஞ்சா. அது மாதிரி இப்ப நேத்து ஒரு இதை பார்த்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அதை நான் விரிவாக நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறோம். பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு இந்த பாங்கு சம்பந்தம் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அப்படி எல்லாம் வருது. அதாவது பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது திக்கி திக்கி என்ன செய்வாங்க, ஒரு நாவுல ஒரு இது இருக்குது சீன் வந்து சரியா வருது இல்ல அப்படின்லாம் சொல்லி ஒரு கதை வந்து பரவுது. அப்ப அதனால நீண்ட செய்தி நீங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு விளங்கும், அது அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கட காலத்துல நல்ல சொல்வன்மை உள்ளவராக இருந்தது யாரு, பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு தான். அதான் சரியான செய்தி. அப்ப எனவே வந்து சில வழிகட்ட குழுவில் உள்ளவங்க ஒரு சஹாபியை கேவலப்படுத்துறதுக்காக மறைமுகமாக ஒரு சிறப்பு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து மஸ்ஜித் நபியில் ஒரு பெண்ணினுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி கூட அதுவும் ஆதாரமில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதே மாதிரி கணவருக்கு கட்டுப்படாத மனைவி நிலைமை தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு மஸ்ஜித் நபிக்கு ஒரு பெண்ணுடைய ஜனாசா வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கும், அது என்ன இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அது மாதிரி வந்து இந்த அபூபக்கர் அலி நான் ஒரு ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போவாங்க, உமர் அலி நான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பணிவிட செஞ்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் எல்லாம் சில மூலைமாரும் பயன சொல்றாங்க, அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அப்படி எந்த ஆதாரமே கிடையாது. ஹை, அப்ப எனவே இந்த செய்தியோட வந்ததுனால சொல்லிட்டு போறேன். ஹை, அப்ப எனவே இப்படியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய நீங்க பாப்பீங்க, சமூகம் தெரியாமலே இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறது நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இதெல்லாம் பிள்ளையான விடயங்கள். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த முடிவாடுறது, இந்த செருப்பு போடுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இப்படி சேர்த்து சேர்த்து சொல்லப்படுறது எல்லாமே நிறைய விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நீங்க அதை பரிசீலித்துக் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில தான் அப்படி ஞாபகம் வரும்போது இடையில இந்த மாதிரி பேசும்போது நம்ம சொல்லிட்டு போவோம் இன்ஷால்லா. நம்முடைய வகுப்பு இன்ஷால்லா இது அடுத்த வகுப்புல இன்ஷால்லா ஃபஜ்ருடைய சுன்னத்துல் ஃபஜ்ருடைய சிறப்பு சம்மந்தமாக இருக்கும் இன்ஷால்லா. அடுத்த வகுப்புலையும் நீங்க கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்க. இது ஒரு
பிரயோசனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆதாரபூர்வமாக நம்ம படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சகோதரர்கிட்டையும் சொல்லுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா எல்லாம் பேசணும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.